என்னத்தை நீங்கள் இப்போ கேட்டுக்கிற முதல் கேள்வி, நீங்கள் இதை வரவேற்கிறீங்களா? நான் வரவேற்க கடமைப்பட்டவன். அதை தவிர நான் வேறு எதையும் சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. வாக்கு வங்கி அரசியல் செயல்பாடாக செய்திருப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் அப்படி அவர்கள் செய்திருந்தாலும் என்னுடைய கவலை என்பது இந்த மசோதா நிறைவேறுதாங்கிறதுல தான் இருக்கணும். ரவீந்திரன் துரைசாமி வந்து எல்லா பேட்டியிலுமே என்ன சொல்கிறாருன்னா, பெரியார் இருந்திருந்தால் மோடி பிரதமர் ஆகிறதுக்கு சந்தோஷப்பட்டிருப்பார், பாராட்டியிருப்பார், ஆதரிச்சிருப்பார்னு பேசுகிறாரு. இங்கே இருந்து ஒரே ஒரு குரல், பெரியாருடைய குரல் மட்டும் தான் கேட்டது. அட பாவிங்களா, என்னடா நியாயம் இருக்குது நீங்கள் பண்ணதில் அப்படின்ட்டு அவர் தான் கேட்டார். இன்றைக்கி இவங்க சொல்கிறாங்கல்ல, அன்றைக்கி பெரியார் தனி நபராக கேட்டார், கூட சேர்ந்து பேசுகிறதுக்கு கூட ஆள் இல்லை. புத்தகம் படிக்கிற வேலை வந்து தோழர்களுக்கு, டீ போட்டு கொடுக்குற வேலை வந்து பெண் தோழர்களுக்கு. அப்படி தானே ரொம்ப நீண்ட காலமாக அந்த வரலாறுங்கிறது போயிட்டுருக்கு. அப்போது இது வெறுமனே வந்து நீங்கள் அடுத்தவங்கள குறை சொல்கிறதுல வந்து அர்த்தமே இல்லை. நீங்கள் குறைந்தபட்சம் இப்போவா வந்து கட்சிக்குள்ளார திரும்பி பாருங்கள், அங்கே பெண்கள் இருக்காங்களா இல்லையா? அனைவருக்கும் வணக்கம், இது மெராஸ் வியூ. புதிய பாராளுமன்றத்தில் முதல் மசோதாவாக பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த மசோதா குறித்து பல்வேறு தரப்பினரும் பல கருத்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பெண்களை ஏமாற்றக்கூடிய வேலை அப்படின்னு ஆம் ஆத்மி கட்சியுடைய ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. சோனியா காந்தி வந்து இதில் ஓபிசி பெண்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போதைக்கு நடைமுறைக்கே வராது அப்படிங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. இந்த பெண்கள் மசோதா குறித்து நம்மக்கிட்ட உரையாடுறதுக்காக பெண் உரிமை செயற்பாட்டாளர் திரு ஓவியா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். இப்போ பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டமன்ற நாடாளுமன்ற பங்கேற்புகளில் இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து நீங்கள் நீண்ட காலமாகவே பேசியிருக்கீங்க. பல முறை வந்து இது மிக நீண்ட காலமாக பேசியிருக்கீங்க. அதுக்கான பல முயற்சிகள் எடுத்திருக்கீங்க. பல முறை நாடாளுமன்றத்துக்கு வந்து விவாதத்துக்கு வந்திருக்குது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இப்போ நாங்கள் வந்து இதை நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி நிறைவேற்றியிருக்காங்க. ராஜ்யசபாவில் எதிர்கட்சிகளும் இதை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மசோதா வந்து ஒரு கண்துடைப்பு நாடகம் அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுது. இது பெண்களுக்கு ஏமாற்ற வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மசோதா நிறைவேறியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் கண்டிப்பாக வரவேற்றுதானே ஆகணும். நான் மட்டும் இல்லை, விமர்சிக்கிற எதிர்கட்சிகளும் கூட யார் ஒருவரும் நான் வந்து வரவேற்கவில்லை என்றோ இல்லை நான் எதிர்க்கிறேன்னோ சொல்ல முடியாது. அதாவது இது ஒரு நாடகம் அப்படிங்கிறதெல்லாம் அதை அடுத்து இருக்கட்டும். அது அதுலெல்லாம் உண்மை இருக்கா இல்லையாங்கிறதுக்குள்ளார நான் போகலை. என்னட்ட நீங்கள் இப்போ கேட்டிருக்கிற முதல் கேள்வி, நீங்கள் இதை வரவேற்கிறீங்களா? நான் வரவேற்க கடமைப்பட்டவன். அதை தவிர நான் வேறு எதையும் சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த பெண்களுக்கான இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற பங்கேற்புக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது முன்னாடி நீண்ட காலமாக, நீங்களும் மிக நீண்ட காலமாக இதுக்காக பல முன்னெடுப்புகள்லாம் பண்ணியிருக்கீங்க. இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் வந்து சமூக நீதியை பேசக்கூடிய கட்சிகளாக இருக்காங்க, எல்லாருமே அதை ஆதரிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இது இவ்வளவு காலம் வந்து நடைமுறைக்கே வராமல் இருக்கிறதுக்கான காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காரணம் வந்து அரசியல் ஆண்கள் மயமாக இருக்கிறது தான். அதாவது இது ஒரு வாக்குறுதியாக கொடுக்குறாங்களே ஒழிய மனசார வந்து எந்த கட்சிக்கும் வந்து இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டால் ஒன்று பெண்கள் வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அதை கான்ஷியஸாக வந்து பெண் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கங்கிறத தாண்டி இது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம். இப்போ நம்ம இப்போ பேசுகிற மாதிரி இல்லை. இது இது என்ன சொல்ல போனால் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு இடத்துல இது அமுல்படுத்தப்படுமேயானால் இந்த நாடு என்னுடைய நாட்டில் அப்படின்னு கூட நான் பார்க்கலை, இதை இது அமுல்படுத்தப்படுமேயானால் இதனுடைய உதாரணமும் வீச்சும் பெரிய அளவில் இருக்கும். அப்போ இது ஒரு அரிதிலும் அரிதான காரியம். அப்போது இதில் நிறைய வந்து கட்சிகளுக்கு வந்து சவால்கள் இருக்குது, நிறைய சிரமங்கள் இருக்குது. அதிலிருந்து தப்பித்து கொள்ள தான் எல்லா கட்சியும் விரும்பினாங்க. அதற்காக தான் அவங்க வந்து எல்லாமே வந்து பேசுகிறாங்க. இப்போ ஓபிசி ரிசர்வேஷனை பற்றி பேசி தான் போன தடவை இந்த மசோதா வந்து தடைப்பட்டது இல்லையா? ஓபிசி ரிசர்வேஷன் வந்து கண்டிப்பாக வேணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யதார்த்தத்தில் நீங்கள்
தேர்தல்களில் வந்து ஓபிசிக்கு ரிசர்வேஷன் இல்லை. ஆமாம், இப்போ எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்குது. அதில் அவங்க சொல்லிட்டாங்க அந்த ரிசர்வேஷனில் ஒன் தேர்டு, மூன்றில் ஒரு பகுதி வந்து பெண்களுக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே ஒரு ரிசர்வேஷன் பேட்டர்ன் இருக்குது, அதில் வந்து கேட்டுட்டாங்க. இதில் பெண்களுக்கு வந்து ஓபிசி ரிசர்வேஷன் கொடுங்கிறப்ப நீங்கள் டோட்டலாக அப்போ ரிசர்வேஷன் பேட்டர்னில் ஓபிசியை நீங்கள் கொண்டு வரணும். அதாவது ஆண்களையும் உள்ளடக்க நான் சொல்கிறேன், உள்ளடக்கி நீங்கள் அந்த ரிசர்வேஷன் தனித்தொகுதிகள் இருக்கிற மாதிரி ஓபிசி தனித்தொகுதிகள் இருக்கணும் இருக்கு. அது தேவையா தேவை இல்லையாங்கிறதுக்குள்ளாரே நான் போகலைங்க. நான் வந்து இப்போ பெண்கள்ங்கிற மையப்புள்ளியிலேருந்து நான் விலகிடக்கூடாதுங்கிற கவனத்தோடு நான் பேசுகிறேன். இப்போ ஓபிசி இஷ்யூக்குள்ளார நான் மாட்டிக்க விரும்பலை, சரிங்களா? மற்றபடி ஓபிசி அரசியல் உள்ள ஆள் தானா, அது ஒன்று யாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது. ஆனால் ஓபிசிக்கு எலெக்ஷனில் ரிசர்வேஷன் இருக்கா, இப்போ உள்ள பேட்டர்ன்ல இருக்கானா, இல்லை. அப்போ நீங்க இதை கேட்கும்போது அதை கொண்டு வர்றதுங்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு சிக்கலை தானே உருவாக்குது. ஒரு தீர்வை வந்து உடனடியாக அது தரப்போறதில்லை. மற்றபடி இதை தாண்டி நம்ம அதையும் உள்ளிணைத்து செயல்படுவதற்கான ஒரு செயல் திட்டமாக ஒரு விஷயத்தை முன்வைத்தார்கள்னு சொன்னால் அதுக்கு மேலே நம்ம பேசலாம். இப்போ இந்த மசோதாவில் இன்னொன்று என்னென்னா, இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு தொகுதி மறுவரையறைக்கு பிறகு தான் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2024 இருபத்தி ஆறுலேயோ இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலெல்லாம் இது வரப்போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கி வந்து இதை பாரதிய ஜனதா முன்வைக்குது. இது வந்து அவங்களுடைய அரசியலுக்காக தான் இது முன்வைக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த நோக்கம் கிடையாது அப்படிங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. ஏற்கனவே இப்போ தமிழ்நாடு மாதிரி பல மாநிலங்களில் வந்து உள்ளாட்சி தேர்தல்களில் வந்து இடஒதுக்கீடு 50% கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து பாரதிய ஜனதா இன்றைக்கி வந்து இதை முன்னெடுக்கிறதுக்கான காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பாரதிய ஜனதா வந்து அது அவர்களுடைய பல்வேறு செயல்பாடுகள் அவ்வப்போது தங்கள் கட்சியை காப்பாற்றிக்கொள்ள தங்களுடைய ஓட்டு அரசியலில் மக்களுடைய இடத்தை பெறுவதற்காகத்தான் அவங்க செய்கிறாங்கங்கிறதெல்லாம் உண்மை தான். அதுவும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து வர இருக்கிற தேர்தலில் வந்து அவர்களுக்கான ஒரு நட்பெயரை மீட்டுத்தரக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக இத்தனை வருஷமாக நிறைவேறாத ஒரு மசோதாவை நாங்கள் நிறைவேற்றி காட்டிட்டோம் என்று அவர்கள் ஒரு கிளைம் பண்ணுறதுக்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அவங்க அப்படி கிளைம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மசோதா வரக்கூடாதுன்னு யாராவது சொல்லலாம். அப்படி சொன்னால் அது சரியாக இருக்குமா? சரியாக இருக்காது. ஒரு அரசியல்வாதி அப்படி பேசலாம், ஓவியா இதுக்கு அப்படி பேசணும்? தேவையே இல்லை. பிஜேபி இதை வந்து கோல் போட்டுருவாங்க, அதனால இந்த மசோதா வேண்டாம் அப்படின்னு நான் பேச முடியுமா? பேச முடியாது. பேச முடியாது. பிஜேபிக்கு அப்படி நோக்கம் இருக்கான்னு கேட்டால் அப்படிப்பட்ட பல்வேறு நோக்கங்கள் நிறைந்த கட்சி தான் பிஜேபி. இன்றைக்கி அவங்க நெருக்கடியில் வேறு இருக்கிறாங்க. இப்போது இந்தியா கூட்டணி அமைந்த பிறகு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஒரு பெரிய நெருக்குதல் இருக்குது. அப்போ இந்த 24 தேர்தல் என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே அவர்கள் இதை ஒரு வாக்கு வங்கி அரசியல் செயல்பாடாக செய்திருப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் அப்படி அவர்கள் செய்திருந்தாலும் என்னுடைய கவலை என்பது இந்த மசோதா நிறைவேறுதாங்கிறதுல தான் இருக்கணுமே ஒழிய, அவங்க அப்படி செய்கிறாங்கங்கிறதுக்காக இந்த மசோதாவை வந்து நான் தள்ளி வச்சு பார்க்க முடியாது. அதனால் இப்போ பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இப்போ இந்த மசோதான் மட்டும் இல்லை, பாரதிய ஜனதாவுடைய கடந்த அரசியல்கள் எடுத்து பார்க்குறப்ப மோடி ஒரு ஓபிசி, நாங்கள் எல் முருகனை இணையமைச்சர் ஆக்கியிருக்கிறோம், அவங்க ஒரு பழங்குடி பெண்ணை வந்து நாங்கள் குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கிறோம், இப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படிங்கிறது முன்வைக்கிறாங்க. அடிப்படையில் அந்த கட்சி அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ் இவங்களுடைய சித்தாந்தமே இந்த சமூகங்களுக்கெல்லாம் எதிரானது அப்படிங்கிறத நம்ம நீண்ட காலமாக பேசியிருக்கோம். ஆனால் அவங்க வந்து இன்றைக்கி இதை எல்லாத்தையுமே வந்து ஒரு அரசியல் காய் நகர்த்தல்களாக பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து அவங்க நாங்கள் தான் உண்மையான சமூக நீதி காவலர். இப்போ ரவீந்திரன் துரைசாமி வந்து எல்லா பேட்டியிலுமே என்ன சொல்கிறாருன்னா, பெரியார் இருந்திருந்தால் மோடி பிரதமர் ஆகிறதுக்கு சந்தோஷப்பட்டிருப்பார், பாராட்டியிருப்பார், ஆதரிச்சிருப்பார்னு பேசுகிறாரு. இப்போ இந்த நகர்வுகள் அப்படிங்கிறத வந்து நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? பெரியார் வந்து சரியான கருத்தை சொன்ன பார்ட்னர்களையும் ஆதரித்த வரலாறு உண்டு. பிற்படுத்தப்பட்டோருங்கிற ஒரே காரணத்துக்காக கண்ணை மூடிக்கிட்டு யாரையும் ஆதரித்ததாக வரலாறு கிடையாது. இதை வந்து ரவீந்திரன் துரைசாமி புரிஞ்சுக்கிறோம்.
பெரியாரை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். அதனால் வந்து ஒரு பிஜேபியினுடைய முழு வார்ப்பாக ஒரு பகடைக்காயாக முன்னிறுத்தப்படுகின்ற ஒரு பிற்படுத்தப்பட்டவரை ஆதரிக்கிற அளவுக்கு வந்து பெரியார் வந்து ஒரு நாளும் போயிருக்க மாட்டார், போயிருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இரண்டாவது, நீங்கள் வந்து சில உதாரணங்களை சொன்னீங்க. உதாரணமாக அவங்க எல் கணேசனை கொண்டு வர்றாங்க, அப்புறம் வந்து பெண்களுக்கு இவங்களை நம்ம ஜனாதிபதியை வந்து ஒரு பழங்குடியின பெண்ணை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அப்போ இதையெல்லாம் செய்துவிட்டு அவர்கள் நாங்கள் தான் வந்து சமூக நீதியை காப்பாற்றுகிறோம்னு சொல்கிறாங்க, அதே பட்டியலில் இதுவும் இணைந்து விடாதா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீங்க. அதில் வந்து நான் ஒரு சிறு திருத்தத்தை முன்வைக்க விரும்புகிறேன். அந்த முன்னாடி உள்ளது இருக்கு இல்லையா, அதாவது நபர்களை எங்கள் கட்சியில் வந்து நாங்கள் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்டவரை பிரதமராக்கியிருக்கோம், ஒரு சிறுபான்மையினத்தவரை வந்து நாங்கள் ஜனாதிபதியாக கொண்டு வந்தோம், ஒரு பழங்குடியின பெண்ணை வந்து நாங்கள் வந்து ஒரு ஜனாதிபதியாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுவும் இடஒதுக்கீட்டுக்கான ஒரு மசோதா நிறைவேறுவதும் ஒன்றல்ல. முன்னது வந்து அவங்களுடைய பொம்மலாட்ட காட்சிகள், அந்த பொம்மலாட்ட காட்சிங்கிறது நூல் அவங்க கையில் இருக்கு. ஆனால் இது வந்து ஒரு கொள்கை வரைவு, இதை யார் நிறைவேற்றினாலும் அதன் பிறகு அந்த சட்டம் தான் நிற்க போகுது, இவங்க யாரும் நிற்க போகிறதில்லை. காலத்திற்கும் அந்த சட்டம் தான் நம்மக்கிட்ட வந்து பேச போகுது. அந்த சட்டம் தான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அது சில அவங்க பணிக்கட்டுகளை வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி தான் அமுல்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஏதோ வந்து இந்த டீலிமிட்டேஷன் ஒர்க்கெல்லாம் முடியலைன்னா இந்த மசோதா நிறைவேறாதே, அப்போ அதுக்காக நீங்கள் டீலிமிட்டேஷனை ஏற்றுக்கோங்கன்னு நாளைக்கு சொல்லுவாங்க அப்படின்லாம் வைக்கப்படுற வாதங்கள் இருக்குல்ல. இதையெல்லாம் அவர்கள் செய்வார்களா, இந்த நோக்கத்தோடு தான் செய்திருக்கிறார்களா என்றால், ஆம் தெளிவாக சொல்லலாம், இந்த நோக்கத்தோடு தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க கொண்டு வரப்போகின்ற அந்த மறுவரையறை இருக்கு இல்லையா, தொகுதி பங்கீடுகள் குறித்த அந்த மறுவரையறை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு இந்திய மக்கள் யாருக்கும் அது சாதகமானதாக இருக்க போவதில்லை, முக்கியமாக தென்மாநில மக்களுக்கு அது சாதகமாக இருக்க போவதில்லை. எனவே அது கடுமையான எதிர்ப்பை சந்திக்கப் போகிறது. இதிலெல்லாம் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் நான் என்ன கேட்குறேன், நான் வந்து இந்த கேள்வியை கேட்குறதுல எனக்கு தயக்கம் இல்லை, என்னுடைய இத்தனை ஆண்டு கால அனுபவத்தின் அடிப்படையில் நான் கேட்குறேன். ஒருவேளை நான் கேட்குறது தப்புனா அறிவார்ந்த முறையில் எனக்கு யார் பதில் சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன். அதாவது ஒரு இப்போ விவசாயிகள் சட்டங்களை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் நடந்தது, அதாவது இந்திய வரலாற்றில் இப்போது அண்மையில் குறிப்பிடத்தக்க போராட்டம் அப்படிங்கிறது வந்து விவசாயிகள் போராட்டம். அப்போது அது மாதிரியான நாடு தழுவிய ஒரு எழுச்சி மிக்க போராட்டம் நடந்து ஒரு சட்ட வடிவை அந்த போராட்டத்துக்கு பதிலாக ஒரு அரசாங்கம் நிறைவேற்றுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்போ வந்து இது மாதிரி ஏமாற்று வேலைகளை வைத்தால் நம்ம போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்க மாட்டோம். நான் சொல்கிறது சரிங்களா, இல்லை இல்லை நீ ஏமாத்துற, நான் வந்து இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலையில் நம்ம இருந்தால் இந்த வாதங்கள் சரி. ஆனால் இப்போ அப்படி ஒரு சூழல் இருக்கா இல்லை. அப்போ குறைந்தபட்சம் இந்த சட்டம் வரட்டுமே, எத்தனை வருஷங்க, கிட்டத்தட்ட 30 வருஷம் இந்திய பாராளுமன்ற வரலாற்றில் இந்த அளவுக்கு காலதாமதம் செய்யப்பட்ட ஒரு சட்டம் கிடையாது, சட்டம் வரைவு பில் கிடையாது இல்லையா. அப்போ சட்டத்தை வரவிடுங்க, இது எல்லாமே ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் தானே. ஆமாம், சட்டம்ங்கிறது என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, பெண்களுக்கு 1/3 சீட்ஸ் அதுதானேங்க, 3, அதாவது வந்து ஒரு பாராளுமன்றம், இந்திய பாராளுமன்றம் இனி கூட வேண்டும். இப்போ இருக்கிறதுல 182 பேர் இருக்கிறாங்க, அது 33% மாறுறப்ப கூடுதலாக வரும்னு சொல்கிறோம், கூடுதலாக வரும் அப்படிங்கிறது தான். அதாவது 1/3 பகுதி பெண்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும், அதுக்கு மேலே வரலாம், ஆனால் கண்டிப்பாக 1/3 பகுதி இருக்க வேண்டும். இதுதான் சட்டத்தினுடைய அடிப்படையான அம்சம். இந்த அம்சம் நிறைவேறட்டும் முதல்ல,
நம்ம வந்து அதுக்கு அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, 26 வரைக்கும் இந்த விஷயத்தை ஒத்தி. 26 என்பது வந்து இப்போ எப்படி 24 தேர்தலில் இதை அமுல்படுத்துங்கன்னு வந்து எந்த கட்சியும் கேட்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கேட்பதற்கான சாத்தியம் கிடையாது. அப்படி அமுல்படுத்தினால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல பிற கட்சிகளுக்குமே வந்து அது வந்து அமுல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வேட்பாளர்களை நிறுத்துறதோடு சும்மா ஜோக்கு கிடையாது இல்லையா. ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய வேட்பாளர்களை வந்து முடிவு பண்ணணும், தேர்வு பண்ணணும். அது இவங்க வந்தோடனே அந்த பில்லை கொண்டு வந்திருந்தாங்கன்னா நம்ம 24 தேர்தலுக்கு வந்து நம்ம அதை எதிர்பார்க்கலாம். அப்படி வேற யாரும் தான் வந்து இதை உடனே கொண்டு வான்னு இங்கே அதை தான் நான் கேட்குறேன். விவசாயிகள் போராட்டம் மாதிரி இங்கே ஒரு போராட்டத்தை நம்மால் முன்னெடுக்க முடிஞ்சதான்னு கேட்குறேன். அப்படி எதுவும் பண்ணாங்க நடக்கலை இல்லையா. நம்ம எதார்த்தத்தில் இருந்து தானே பேச முடியும், நடக்காத விஷயங்கள்ல இருந்து பேச முடியுமா? முடியாது, பேச முடியாதுல்ல. அப்போது இப்போ இது 23, 24 வந்து பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அது ரூல்ட் அவுட், அந்த தேர்தலுக்கு இந்த விஷயம் இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க 25-26 இந்த 2 வருஷம் இவங்க வந்து இதை கேட்குறாங்க. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு கால அவகாசம் வேண்டும், அந்த தொகுதி இதுக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்த 2 வருஷம் கழித்து அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. அதனால் எனக்கு இதில் வந்து ஒரு பெரிய ஒரு விவாத பொருள் இருக்கிறதாக நான் நினைக்கல. அந்த 2 வருஷத்தில் என்னென்ன சிக்கல்கள், இதைவிட பெரிய சிக்கல்கள் நிச்சயமாக வர இருக்கும். நாம் விரும்புகிறபடி இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமையானால் இதில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி மக்கள் தொகை வரையறைக்கும் பெண்களுக்கு சீட்டு கொடுக்கணுங்கிற கொள்கை முடிவுக்கு என்னையா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட்டை போட்டு அது தனி வேலை, கணக்கெடுப்பும் நடத்தலை, அது தனி வேலை, இது தனி வேலை அப்படின்னு ஒரு திருத்தல் மசோதாவை தாக்கல் செய்வது வந்து இந்தியா கூட்டணிக்கு முடியாத ஒரு விஷயம் அல்ல. அவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு அப்படிப்பட்ட வேலைகள் நிறைய இருக்குது. அவங்க இப்போ அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் நாம் எல்லாரையும் எதற்காக எதிர்பார்க்குறோம், அவங்க நீட்டை வந்து ரத்து பண்ணணும், இப்படி அவங்களுக்கு வந்து வரி கொள்கைகளில் வந்து நம்ம இன்னும் நிறைய மாற்றங்களை கேட்கணும். ஏன்னா ஒரு 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 2-3 மாநிலம் வந்து உழைச்சி கொடுத்து இந்த சர்வதேச இந்தியாவையும் வந்து இந்தியா முழுமைக்குமான இதை கொடுத்துட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரி கொள்கை அப்படிங்கிறத வந்து மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு பேசுகிறதுக்கு. அது எல்லாமே நம்ம வந்து அடுத்த 24 முடிவுக்காக நாம் காத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது எல்லாத்தையும் நம்ம அதில் நம்ம இதையும் சேர்த்து கேட்கலாம், ஏன் அதுக்கு இதுக்கு ஏன் முடிச்சு போடுற அப்படின்னு. ரெண்டாவது அந்த தொகுதி மறுவரையறை என்பதே ஒரு பெரிய விவாதத்துக்குள்ளாக வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கப்போகிறது. நம்ம வந்து இப்போ ராகுல் காந்தி ஏன் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு தலைவராக நமக்கு தெரிகிறார்னு சொன்னால், இதுவரைக்கும் உள்ள காங்கிரஸ்காரங்க பேசின மாதிரி அவர் பேசலாம். அவர் வந்து இன்றைக்கி என்ன நிலைமைங்கிறத புரிஞ்சு பேசுகிறார். முதல்ல இதுவரைக்கும் வந்து ராகுல் காந்தி அளவுக்கு இந்தியா என்பது ஒரு ஒன்றியம் அப்படின்னு சொன்ன இன்னொரு காங்கிரஸ் தலைவர் கிடையாது இல்லையா. அப்போ முதல் முறையாக காங்கிரஸ் கட்சியிலிருந்தே ஒரு ஒரு இளம் தலைமுறை சிந்தனை, தலைமுறை மாற்றமும் இருக்குல்ல, கால மாற்றம் இருக்குது. அப்போ அவங்களும் வந்து இன்னைக்கு ஒரு நெசசிட்டியை பார்க்குறாங்க, ஒரு ஒரு நெருக்கடி முற்றுகிறது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இப்போ இது வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்படும் போது இங்கே இருந்து ஒரே ஒரு குரல், பெரியாருடைய குரல் மட்டும் தான் கேட்டது, அட பாவிங்களா என்னடா நியாயம் இருக்குது நீங்கள் பண்ணதில், என்ன நியாயத்தின் அடிப்படையில் இப்படியெல்லாம் பிரிச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் தான் கேட்டார். இன்னைக்கு இவங்க சொல்கிறாங்கல்ல, அன்னைக்கு பெரியார் தனி நபராக கேட்டார், கூட சேர்ந்து பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை, ஆமான்னு சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை, அவர் மட்டும்தான் கேட்டார். இது இந்த அடிப்படையில் நீ வாக்குரிமை கொடுத்து, மக்கள் தொகை அடிப்படையில் வாக்குரிமை கொடுத்து இந்த மாதிரி வந்து வரையறைகளை பிரித்து ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்கிற, அப்படி எழுதுனா என்றைக்குமே உத்தரப்பிரதேசமும் ராஜஸ்தானும் மத்திய பிரதேசமும் இந்தி பெல்ட்டு அவங்கள எதிர்த்து ஒரு மசோதாவை கூட தமிழ்நாடோ கேரளாவோ ஆந்திராவோ நிறைவேற்ற முடியுமா? இவங்கெல்லாம் சேர்ந்தா கூட முடியாது, இந்த தென் மாநிலங்கள் சேர்ந்தா கூட முடியாது. இப்போ இவங்க வந்து எனக்கு உங்க நான் கொஞ்சம் கோபமாகவே கேட்குறேன், இந்த பிரச்சனை
பெண்கள் மசோதாவோட முடிச்சு போடும்போது மட்டும்தான் இவ்வளோ பேருக்கு தெரியுது இல்லை. மறுவரை இல்லைங்க, மறுவரையறை செய்வதனால இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே இதாங்க நிலைமை. விவசாயிகள் சட்டம்லாம் குரல் வாக்கெடுப்புல நோன்னு சொல்லும் போதே அவங்க வந்து வெற்றி அடைந்ததா அறிவிச்சுட்டு போனாங்க. திருச்சி சிவா கூட அதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு போனாரு. அப்போ ஏற்கனவே நிறைய அநியாயங்கள் இருக்கு. நம்ம அதுக்காக அவங்க இதோட பிஜேபி அதை டாக்டிஸா தான் செய்யறாங்க. பிஜேபி டாக்டிஸா செய்யறாங்கிறதுல எனக்கு புரியாம இல்லை. இப்போ அவங்க, நான் எதிர்கட்சிகளுக்கு அன்போடு இன்னொரு விஷயத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். இந்த விவாதத்தின் மூலமாக இது நிறைவேறுவது, முழுமையாக ராஜ்யசபாவிலும் இப்பொழுது நிறைவேறுவது தடையாகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க என்ன பிரச்சாரம் செய்ய போகிறாங்க? இவங்க இப்போ எல்லாரும் பெண்களுக்கு எதிரான அது தேவையில்லை எதிர்கட்சிகளுக்குன்னு நான் வந்து அறிவுறுத்த விரும்புகிறேன். அவங்களுக்கு அப்படி ஒரு கயிறை நீங்கள் கொடுத்துடாதீங்க. இந்த மசோதா நிறைவேறட்டும், மற்ற பிரச்சனைகளை நம்ம அப்புறம் பார்த்துக்கிறோம். இப்போ பிஜேபி தரப்புலேருந்து இதை இதோட சேர்த்து இன்னொன்று என்ன பேசுகிறாங்கன்னா, முத்தலாக் சட்டம் இது இதெல்லாம் மையமாக வச்சு நாங்கள் தான் வந்து பெண்களுக்கான உரிமைகளை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அவங்களுடைய இதில் சொல்கிறாங்க. அண்ணாமலை கூட தன்னுடைய நடைப்பயணங்களில் பெண்களுக்காக பிஜேபி என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசுகிறாரு. அடிப்படையில் இந்த பாரதிய ஜனதா கட்சி அவங்க அந்த 9 ஆண்டுகளில் அவங்களுடைய அரசு அப்படிங்கிறது பெண்கள் நலன் குறித்தோ இல்லை பெண்கள் சமூக முன்னேற்றம் குறித்தோ அது என்ன மாதிரியான செயல்பாடுகள் செஞ்சுருக்கு அப்படிங்கிறது குறித்து உங்களுக்கு இல்லை? அதாவது நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அடிப்படையான சித்தாந்தம் என்பது பெண்ணுக்கு ஆதரவானது அல்ல. அது வந்து பெண் வந்து எப்போ வந்து இந்து மதத்தை அவர்கள் தூக்கி பிடிக்கிறார்களோ அப்போதே வந்து பெண் வந்து ஒரு வீட்டுக்குள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டியவள், அவளுக்குரிய இடம் என்பது வீடு தான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அடிப்படையான சிந்தனை. அதுவும் ஆணுக்கு அடங்கி கட்டுப்பட்டு இருக்க வேண்டியவள், காவலியில் இருக்க வேண்டியவள், இப்படி தான் அவங்களுடைய ஸ்கிரிப்டெல்லாம் சொல்லுது. அப்போ அதை தூக்கி பிடிக்கும்போது நிச்சயம் இவங்க வந்து இன்றைக்கி வந்து இப்போ கல்லூரிகளில் கூட மறுபடியும் மகாபாரதத்தையும் கீதையும்லாம் இவங்க கொண்டு வந்து பாடமாக வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறாங்க. பொதுவாக விமனுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுங்கிறது இருக்கு இல்லையா, அது இன்றைக்கி ஒரு சர்வதேச அளவில் சில செயல்பாடுகள் இருக்குது. நீங்கள் அதோட தொடர்பு படுத்தி தான் வந்து இவங்க புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சர்வதேசங்களை வந்து இவங்க எதை நிறைய விஷயங்களுக்காக நம்பி இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லா நாடுகளுமே, இந்தியா மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே தங்களுக்குரிய அங்கீகாரம் சர்வதேச மன்றங்களில் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து குறிப்பாக. அப்போது அந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து பெண்களுக்கான நலச்சட்டங்கள் அப்படிங்கிறத உலக மன்றம் வலியுறுத்து. பெண்களுடைய வளர்ச்சி என்பது ஒரு நாட்டை வந்து நாங்கள் பண உதவி செய்யணுன்னாலோ இல்லை ஒரு நாட்டை வந்து ஒரு அங்கீகரிக்கணுன்னாலோ அதில் பெண்களுடைய வளர்ச்சி என்பதை ஒரு குறியீடாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அவங்க அந்த திருமண வயது 21 என்று உயர்த்தினதை கூட கொண்டு வந்தாங்க. அதுவும் நல்ல மசோதா தான். ஆனால் அதை இதே போல் தான் புரிதல் இல்லாமல் முடக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அது தேவையான ஒரு மசோதா. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சர்வதேச அழுத்தங்களுக்கு ஆட்பட்டு இந்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நாம் மோடி அரசின் நடவடிக்கைகள் அப்படின்னும் அவருக்கு கிரெடிட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி எதிர்ப்பது என்பது தேவையற்ற வேலை, நம்பர் ஒன்று. இன்னொன்று, இவங்க வந்து இந்த முத்தலாக்கு இருக்கு இல்லையா, முத்தலாக்கு சட்டம் என்பது வந்து உண்மையில் பெண்களுக்கு ஆதரவான சட்டமே அல்ல. அது வந்து பெண்களுக்கு எதிரான சட்டம். முத்தலாக்கு பெண்களுக்கு எதிரானதா அப்படின்னு கேட்டால் ஆமாம். அப்போ ஒருத்தர் கேட்கலாம், இது என்னங்க நீங்கள் பேசுகிறது, முத்தலாக்கும் பெண்களுக்கு எதிரானதுன்னு சொல்கிறீங்க, முத்தலாக்கு எதிர்த்து இந்த அரசாங்கம் கொண்டு வந்த சட்டமும் எதிரானதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இது முரண்பாடு போல தெரியும், ஆனால் முரண்பாடு இல்லை. ஏன்னு கேட்டால் முத்தலாக்கு செல்லாதுன்னு இந்திய உயர்நீதிமன்றங்கள் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துருச்சு. அப்போது அங்கேவே அந்த விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா. தன்னுடைய மதத்துக்குள் இருந்து வெளியே வந்து உச்ச நீதிமன்றத்தின் கையை பிடித்து கொள்வதா வேண்டாமா என்பது அந்த மதத்துக்குள் இருக்க வேண்டிய ஒரு பெண் எடுக்க வேண்டிய முடிவு.
அந்த அதாவது அரசாங்கத்தை பொறுத்தவரை இது நியாயமான பக்கம். அதாவது முத்தலாக் தவறு, நீ உன் கணவனிடம் உதவி பெற வேண்டும், நான் இத்தனை 10 வருஷம் ஒருத்தனோட வாழ்ந்துருக்கிறேன் அப்படின்னா வெறுங்கையோட நீ போயிடுவா அப்படின்னு சொல்ல முடியாது. 10 வருஷம் நான் வாழ்ந்ததுக்கான எனக்கு ஒரு உரிய தொகையை நீ கொடுக்கணும்னு கேட்குறதுக்கு நீ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்போ வேணாலும் போகலாம், ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்தாலும் போகலாங்கிற நிலை முத்தலாக் சட்டம் வருவதற்கு முன்பே வந்து விட்டது. அதற்கு பிறகு இவர்கள் வலிந்து ஒரு சட்டம் போடுகிறார்கள். அந்த சட்டத்தில் இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, முத்தலாக் சொல்லுகின்ற கணவனை சிறைப்படுத்த வேண்டும் என்பதாக இருக்கிறது. நீங்கள் ஒரு இஸ்லாமிய பெண்ணின் மகனை, ஒரு இஸ்லாமிய பெண்ணின் கணவரை, ஒரு இஸ்லாமிய பெண்ணின் தந்தைமாரை இவர்களை சிறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வருகின்ற ஒரு சட்டம் அந்த இஸ்லாமிய பெண்களுக்கு ஆதரவானதாக நடைமுறையில் செயல்படும்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இன்னும் சொல்லப்போனால் ஜீவனாம்ச சட்டமே அந்த சம்மந்தப்பட்ட அந்த நபர்கிட்ட இருந்து தான் இந்த பெண்ணுக்கு உதவி வேணும், கொடுக்கணும். நீங்கள் அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இழப்பீடு யார்கிட்ட கேட்கணும்? அவர்கிட்ட இருந்து நீங்கள் யார்கிட்ட இழப்பீடு கேட்பா அந்த பொண்ணு? அப்போ இது எப்படி அந்த பெண்ணுக்கு உதவுற சட்டம் இது? அதாவது முத்தலாக் போன்ற சட்டங்கள் நாங்கள் பெண்களுக்காக கொண்டு வந்தோம்னு அவங்க சொல்கிறது உண்மையில் அது ஒரு பொய் அப்படிங்கிறத நாம் வந்து நிரூபிக்கணும். அதில் என்ன சிக்கல் வருதுன்னா, அதை எதிர்த்து பெரும்பான்மையான பிற பெண்கள் போராடுறது குறைவாக இருக்குது. இஸ்லாமிய பெண்கள் மட்டும் போராடுறாங்க, அவங்க மத போர்வைக்குள்ளார நின்று போராடுறதுனால பிஜேபிக்கு ரொம்ப வசதியாக போயிடுது. அதை ஒரு மத பிரச்சனையாக, ஒரு மதவாதிகளுடைய குரலாக அப்படி அது வந்து அப்படி உருவகிச்சு கொண்டு போகிறதுக்கு பிஜேபிக்கு ஒரு வசதி கிடச்சிருது. ஆனால் மற்றபடி முத்தலாக் என்பது அது சரியான சட்டம் அல்ல, அது பெண்களுக்கு ஆதரவான சட்டமும் அல்ல. இப்போ இந்த மகளிர் மசோதாவை வந்து எதிர்க்கக்கூடிய கட்சிகள் பிஜேபி கொண்டு வருது அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கிறதா இதுவரைக்கும் யாரும் எங்கேயும் பேசலை. ஆனால் கடந்த காலத்தில் இவங்களுடைய ஆதரவில் இப்போது லாலு கட்சியாக இருக்கலாம், முலாயம் சிங் கட்சியாக இருக்கலாம், இது அதிகமாக கடந்த காலகட்டத்திலையும் எதிர்த்தது இந்த 3 கட்சிகள், நிதிஷ்குமாருடைய கட்சி, இவங்க 3 கட்சிகள் தான் அதிகமாக கடந்த காலத்தில் எதிர்த்துருக்காங்க. இவங்க அவங்க ஆதரவில் இருந்த அரசுகள் கொண்டு வந்தப்பவும் ராஜ்யசபாவில் அதை தோல்வியடைய வச்சுருக்காங்க. இந்த முறையும் வந்து அவங்களுக்கு பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள் என்ன அப்படின்னா, அங்கே வந்து இந்த முற்பட்டவர்களுடைய வாக்கு வங்கியுமே அதிகமாக இருக்குது, இந்த இடங்கள் அப்படிங்கிறது அந்த பெண்களுக்கு தான் போகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடியே இதுக்கு சொல்லியிருந்தீங்க, அந்த ஓபிசி அப்படிங்கிறது ரிசர்வேஷன்லே இல்லை அப்படிங்கும் போது எப்படி கொடுக்கறது அப்படின்னு. அப்போ இந்த இடத்தை வந்து களைஞ்சி இதை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை, இது என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கும்? கொண்டு வந்துட்டு களைங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு சட்டம் வந்து மாற்றப்பட முடியாததுன்னு 100 தடவைகளுக்கு மேலே திருத்தப்பட்டிருக்கு இந்திய அரசியல் சட்டம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஒரு மசோதா மட்டும் ஏதோ இது வந்துட்டா அதுக்கு பிறகு இதில் கையே வைக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருப்பதாக நான் நினைக்கல. ஒருவேளை நான் கூறுவது சட்டப்படி தவறுன்னு சொன்னால் சட்ட வல்லுநர்கள் எனக்கு எடுத்து சொன்னால் நான் மாற்றிக்கிறேன், அப்படி ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஓபிசி ரிசர்வேஷன் அது இதில் நான் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இவ்வளவு காலம் உங்கள் பெண்களை நீங்கள் வளர்க்கணும்னு ஏதாவது செஞ்சீங்களா? ஏன் செய்யலை? எத்தனை வருஷம் ஆச்சு இந்திய விடுதலை அடைந்து? எத்தனை வருஷம் ஆச்சு? உலகம் பூரா வந்து பெண் முன்னேறிக்கிட்டு இருக்கிறா, விண்வெளிக்கே போய்கிட்டு இருக்கிறா, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. ஏன் உங்கள் பெண்களை நீங்கள் வெளியவே கொண்டு வரல, வெளியவே ஏன் விடலை? இல்லை, இப்போ இந்தியாவிலுமே பல்வேறு துறைகளில் வந்து பெண்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது நிகழ்ந்துருக்கு. ஆனால் அரசியல் துறை அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது வந்து ஐநா வந்து 50% வந்து பெண்களுடைய பங்கேற்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் மக்கள் தொகை அடிப்படையில் 55%லாம் பெண்களுடைய பங்களிப்பு வந்து பாராளுமன்றங்கள் இருக்குது. அது 15% தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த 82. அதிகபட்சம் சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ பாராளுமன்றத்தில் 82 பேர் இருக்காங்க, அது வந்து 15% இப்போ இருக்கக்கூடிய தகவலின்படி. அப்போது அரசியல் கட்சிகள் வந்து பெண்களை அரசியல் துறைக்குள்ளே வளர்த்தெடுக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குதா? ஆமாம், அதை தான் இப்போ நான் கேட்டேன். நீங்கள் விரிவாக கேட்ட இந்த கேள்வியை தான் நான் கேட்குறேன்.
நீங்கள் இந்த ரிசர்வேஷன் வந்தால் முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் மட்டும்தான் வந்து அதிக வாய்ப்பு பெறுவாங்கன்னா, அதற்கு நேரடியான குற்றவாளிகள் நீங்களா இல்லை முற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஆண்களான்னு நான் கேட்குறேன். நேரடி பொறுப்பு யார் எடுத்துக்கணும்? நீங்கள் தானே எடுத்துக்கணும். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பெண்கள் இல்லையா? உங்கள் தாயா, உங்கள் மனைவியா, உங்கள் மகளா, உங்கள் சகோதரியா இருக்கிற பெண்களை நீங்கள் ஏன் அரசியல்படுத்தலை? நீங்கள் ஏன் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கலை? அவங்கள வளர்த்தெடுக்கணும்னு நீங்கள் ஏன் திட்டமிடலை? அது நீங்கள் செஞ்ச தப்பு தானே. அப்புறம் எப்படி அவங்க அதையே ஒரு கேள்வியாக வைக்க முடியும்? இப்போவாவது வந்து உடனடியாக அதற்கான வேலைகளை அவங்க செய்யணும். அதாவதுங்க, பாராளுமன்றத்தில் ஒரு ஸ்பீக்கிங் மெம்பரை நீங்கள் கொண்டு போய் நிப்பாட்டணும்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பினாமி மாதிரி போட்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் கையெழுத்து மட்டும் வாங்குகிற வேலையை நான் சொல்லலை. ஆக்டிவ் மெம்பர் ஒரு ஆளை நீங்கள் இன்றைக்கி அவங்க வந்து ஒரு நிதியமைச்சருக்கே ஒரு ஆளை அனுப்பியிருக்காங்க இல்லையா? அந்த அளவுக்கு பெண் அந்த இடத்துக்கு வரணும்னா வெறுமனே நேம் ஃபில்லிங் இல்லை, அவங்க ஆக்டிவாக இருக்கணும். அப்படின்னா உங்கள் கட்சியில் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் பெண்களை வந்து உள்ளே வரவிடணும். நீங்கள் அடிமட்டத்தில் எல்லா இடங்கள்லேயும் பெண் உறுப்பினர்களை வளர்க்கறது, பெண்களுக்கு வந்து மாநாடுகளுக்கு வர வைக்கிறது, அவங்களுக்கான இடத்த பெரியார் வந்துங்க ஒவ்வொரு மாநாட்டிலையும் வந்து பெண்கள் பகுதி அப்படின்னு ஒன்று ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பெரிய பகுதி இருக்கும். அன்றைய தினங்களில் வந்து மாநாடுகளில் கூட்டங்களில் கலந்துக்கிற பெண்களுக்கு திராவிட இயக்கத்தில் திராவிடர் கழகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்கள் தந்த பாதுகாப்பு என்பது ஒரு உச்சபட்ச பாதுகாப்பு. அதனுடைய நோக்கம் என்ன? அப்போ தான் பெண்களை வந்து நீங்கள் வளர்த்தெடுக்க முடியும். அப்போ அப்படி வந்து உங்கள் கட்சிகளுக்குள்ளார பெண்களை நீங்கள் உள்ளே விட்டாதான் அந்த பொறுப்புகளை அவங்களுக்கு கொடுக்கணும். இங்கே இருக்கிற பெரிய புரட்சிகர கட்சிகளில் கூட பெண்களுக்கு வந்து வர்றவங்களுக்கு டீ போட்டு கொடுக்குற வேலை தானே, அதுதானே நடந்துக்கிட்டு இருக்கு. புத்தகம் படிக்கிற வேலை வந்து தோழர்களுக்கு, டீ போட்டு கொடுக்குற வேலை வந்து பெண் தோழர்களுக்கு. அப்படி தானே ரொம்ப நீண்ட காலமாக அந்த வரலாறுங்கிறது போயிட்டுருக்கு. அப்போது இது வெறுமனே வந்து நீங்கள் அடுத்தவங்களை குறை சொல்கிறதுல வந்து அர்த்தமே இல்லை. நீங்கள் குறைந்தபட்சம் இப்போவாவது கட்சிக்குள்ளார திரும்பி பாருங்கள், அங்கே பெண்கள் இருக்காங்களா இல்லையா? பெண்கள் இல்லைன்னா ஏன் இல்லை? இல்லை, இப்போ கட்சிகளை தாண்டி இப்போ வந்து சட்டமன்ற இப்போ உள்ளாட்சி தேர்தல்னு வர்றப்ப 50% இடஒதுக்கீடு வருது. அந்த பிரதிநிதிகளுக்காவது கட்சிகளுக்குள்ள ஏதோ ஒரு வகையில் வர்றாங்க. இப்போ குடும்பங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்குறப்பவே வந்து சமூகமாகவே எடுத்து பார்க்குறப்ப தன்னுடைய பெண் வந்து ஒரு பொறியாளராக மாறணும், ஒரு மருத்துவராக மாறணும், அரசு பணிக்கு போகணும், இந்த மாதிரி வந்து குடும்பங்களில் நினைக்கிறாங்க. தன்னுடைய பெண் வந்து அரசியலுக்கு வரணும், அரசியலில் ஒரு தலைவராகணும்னு நினைக்கக்கூடிய சமூகமாக இப்போ தமிழ்நாட்டிலே அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சமூக மாற்றம் அப்படிங்கிறது எப்படி நிகழணும்? அப்போ அங்கேருந்து தானே இதை ஆரம்பிக்கணும். இல்லை, நான் அதைத்தான் நான் சொன்னேன். இந்த பெண் பொறியாளராக வரணும், டாக்டராக வரணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதுவும் கூட இப்போ நீங்கள் பார்க்குற வளர்ச்சி தான். இப்போ சூரியகாந்திங்கிற திரைப்படம் வந்ததில்லை, நீங்கள் அந்த திரைப்படத்தை மறுபடியும் பாருங்கள். பெரியார் அதுக்காக தான் வந்து அவங்க ஜெயலலிதா அம்மையாரை கூட பாராட்டி கொடுத்த படம் வந்து. என்னென்ன பெண் வேலைக்கு போகிறதும் அவ்வளோ ஒரு தொடர் கதை. நான் இதெல்லாம் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இல்லை, வேலைக்கு போகிறதையும் எதிர்த்த சமூகம் இன்றைக்கி மாறி இருக்கு. இப்போது இது மாதிரியான சட்டங்கள் வரும்பொழுது அரசியல்வாதியாக பெண் வருவதை குடும்பங்கள் ஆதரிக்கிற ஒரு சூழல் உருவாகும். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சட்டங்களே எதிர்பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த பெண்கள் மசோதா குறித்தும் அதற்கான கடந்த காலத்தில் நடந்த பல்வேறு போராட்டங்கள் குறித்தும் இன்றைக்கி அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்களுடைய பொறுப்பு, அரசியல் கட்சி மற்றும் சமூகத்துடைய பொறுப்பு, பெண்களுடைய அரசியல் பங்களிப்பு குறித்து சமூகத்திற்கும் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய பொறுப்புகள் குறித்தெல்லாம் நம்மக்கிட்ட ஒரு நீண்ட உரையாடல் கொடுத்த தோழர் ஓவியா அவர்களுக்கு நன்றி. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. ரொம்ப நன்றி.